விருதுநகரில் போக்குவரத்திற்கு மிகவும் அத்தியாவசிய தேவையான ரயில்வே மேம்பாலம் பல தடைகளை கடந்து மக்கள் பயன்பாட்டிற்கு தயார் நிலையில் உள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். வணிகத்திற்கு பிரசித்தி பெற்ற பாரம்பரிய நகரம் விருதுநகர். விருதுநகரை கிழக்கு மேற்கு என இரண்டாக பிரித்து செல்கிறது ராமமூர்த்தி சாலை ரயில் தண்டவாளம். இந்த தண்டவாளத்தை கடந்தால் நகரின் கிழக்கு பகுதியில் உள்ள முக்கிய இடங்களுக்கு செல்ல முடியும். குறிப்பாக மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு தண்டவாளத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். ஆனால் விருதுநகர் சந்திப்பிற்கு நாள் ஒன்றுக்கு 40-க்கும் மேற்பட்ட ரயில்கள் வந்து செல்கின்றன. இதனால் தினமும் 80 முறையாவது இந்த ரயில்வே கேட் மூடப்படுகிறது. ரயில்வே கேட் மூடப்படும் போதெல்லாம் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் தவிப்புக்கு ஆளாகிறார்கள். அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் உயிருக்கு போராடுகிறார்கள். வேலைக்கு செல்ல நேரமாகிவிட்டதே என தொழிலாளர்கள் அவசரப்படுகிறார்கள். நகரில் வாழும் அத்தனை மக்களுக்கும் இந்த ரயில்வே தண்டவாளத்தை கடந்து செல்வது என்பது பெரும் சவாலாகவே இருந்து வந்தது. உடனே இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருந்தது. மேம்பாலைங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்தது. அது உடனே நீண்ட நாளுடைய கோரிக்கையும் சொல்லலாம், இல்லை ஒரு எதிர்பார்ப்பும் கூட சொல்லலாம். இது இன்னொன்று கேட்டிங்கன்னா, கேட்டு போட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 ட்ரெயின் வரும், நீண்ட வரிசையில் நிற்போம். அதுவும் இல்லாமல் ஜிஹெச் வேறு இருக்குது. 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே வர வேண்டிய பாலம் இது. முதல்ல முனிசிபாலிட்டியில் வந்து ரெடி பண்ண முடியான்ட்டாங்க. அப்புறம் வந்து பாலத்துக்கு சர்வீஸ் ரோடு இறந்துட மாட்டேன்ட்டாங்க. இதெல்லாம் கோர்ட்டில் போய் கோர்ட்டுக்காரங்களே வந்து நிறைய பேருக்கு வந்து பனிஷ்மெண்ட் மாதிரி ரூபாயெல்லாம் ஃபைன் கட்ட போகிற சொன்னாங்க, சொல்லுவீங்களா? அதனால் எவ்வளோ சீக்கிரம் இந்த பாலம் வந்து பொதுமக்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு வருதோ அந்தளவுக்கு விருதுநகர் பொதுமக்கள் வந்து ரொம்ப நன்றிக்கடனாக இருப்பாங்க இந்த அரசாங்கத்திற்கு. 20 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த பகுதியில் ஒரு ரயில்வே மேம்பாலம் தேவை என மக்கள் கேட்க ஆரம்பித்தனர். மக்களின் இந்த கோரிக்கை கடந்த 2005 அதிமுக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேம்பாலம் கட்ட நிதியும் ஒதுக்கப்பட்டது. ஆனால் கடந்த திமுக ஆட்சியின் போது இருந்த நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் அப்பகுதியில் மேம்பாலம் கட்டக்கூடாது என தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. மேலும் பொதுநல வழக்கு என்ற பெயரில் 50-க்கும் மேற்பட்ட வழக்குகள் பாலம் கட்டுவதற்கு தடைக்கல்லாக வந்து விழுந்தன. இந்த நிலையில் கடந்த 2011 சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தடைகளை உடைத்து இப்பகுதியில் மேம்பாலம் அமைக்கப்படும் என உறுதியளித்திருந்தார். சொன்னபடியே அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இங்கு மேம்பாலம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கின. பாலம் கட்ட தடை கற்களாக இருந்த அத்தனை வழக்குகளையும் முறியடித்தது தமிழக அரசு. இறுதியாக 2016 மேம்பாலம் கட்ட உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது. மேம்பாலம் கட்டும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று இன்று அந்த பணி முடிவுற்று மக்கள் பயன்பாட்டிற்கு தயாராக உள்ளது. இதற்காக தமிழக அரசுக்கு விருதுநகர் மக்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளனர். இந்த பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பூரா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது பூரா வந்து முன்னாள் அமைச்சர் கே சாரோடைய சொத்து. கிட்டத்தட்ட 20 வருஷமாக அந்த பால வர விடாமல் அவர் வந்து ரொம்ப தடுதலை பண்ணிக்கிட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இந்த இடத்துல ஆம்புலன்ஸ் இந்த கேட்டை பூட்டின பிறகு வரிசையாக அங்கே அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஆம்புலன்ஸ் வந்து இந்த இடத்துல நின்றுக்குறோம். எத்தனை உயிர் பலி ஆயிருக்கு தெரியுமா அவங்களுக்கு? 2016 வந்து அம்மா வந்து இந்த கோரிக்கை ஏற்று எங்களுக்கு வந்து இந்த பாலம் வேணும்னு சொல்கிறதுக்காக அறிவித்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விருதுநகர் மக்களுடைய நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் வேதனையை வந்து தொடச்சி வச்சு இன்னைக்கு ஒரு மாபெரும் இந்த பாலத்தை உண்டாக்கி விட்டுருக்காங்க. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.